சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சுமார் 39 வேட்பாளர்களுடன் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக ஒரு நீண்ட வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த கட்சி தாவல்கள் போன்ற விடயங்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்றன, நடைபெறுகின்றன, நடைபெறப் போகின்றன என்றுதான் சொல்லியிருக்கிறது. இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் சில இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரையும் களமிறக்க இருக்கின்றன. இப்படியான பல்வேறு கட்டங்களில் தேர்தல் சூடுபிடித்து நடைபெறுவதற்கு காத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய, முக்கியமாக வடகிழக்கு தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் விக்கி. விழுதுகள் நேயர்களுக்கு என்னுடைய நீண்ட கால இடைவெளிக்கு பின்னான வணக்கங்கள். வணக்கம். ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து நியமித்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தை ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், இலங்கை தமிழரசு கட்சி என்ற வகையில்? ஒரு பொது வேட்பாளர் என்பது இன்றைக்கல்ல, இது வந்து ஒரு நீண்ட காலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக 2009 கூட, 2010 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது, 2009 கடைசி நடைபெற்ற பொழுதும் இவ்வாறான முன்மொழிவுகள் இருந்தது. ஆனால் அதை ஒருத்தரும் கருத்தில் எடுக்க இல்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒருவருக்கு நாங்கள் வாக்களித்து அந்த வாக்கின் மூலமாக அவரை நாங்கள் கன்வீன் பண்ணி எங்களுக்கான பிரச்சனைகளை அடையலாம் என்ற எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். அதுக்காகத்தான் அந்த நேரத்தில் யுத்தமுனையிலிருந்து வந்த சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் கருத்தா யாரோ இருக்க என் கருவி மீது நோவான் என்று நாங்கள் அவருக்கு வாக்களிக்கிற ஒரு சூழலுக்கு போயிருந்தோம். அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்திருந்தோம். அவர் ஜனாதிபதியாக வந்தார், கொஞ்சம் விஷயங்களை செய்தார்ன்றது உண்மைதான். ஆனால் சின்ன சின்ன சலுகைகள்லாம் நடைபெறுறதே தவிர அந்த உரிமைக்கான அரசியல் என்பது அங்கேயும் எட்டப்படவில்லை. நான் 4 அரசியல் கைதிகளை விடுதலை செய்தேன், அல்லது தாங்களே பிடிச்சு வச்சிருந்த காணிகளை நாங்கள் விடுதலை செய்தோம் என்று சொல்லுகிற தன்மைகள் வருகிறதே தவிர, தமிழ் மக்களுடைய 80 வருஷ வரலாறில் அப்படியே பொறியோடி போயிருக்கிற அவர்களுடைய அரசியல் உரிமை தொடர்பில் மைத்ரிபால சிறிசேனவனுடைய காலத்தில் இந்த முன்னேற்றங்களும் நடைபெறவில்லை. அது தொடர்பாக ஒரு அரசியல் சாசனம் கொண்டு வரப்பட்டது, அது ஆராயப்பட்டது, அதற்குரிய வரைவுகள் கூட பேசப்பட்டது, எல்லாமே அப்படியே வீண் விரயமாக போயிருந்தது. அதுக்கு பிற்பாடு கடந்த தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், அவர் வெல்லவில்லை. டலஸ் அழகப்பெரும் அவர்களுக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் வாக்களித்தோம், அவர் வெல்லவில்லை. இப்போ நாங்கள் இது வரலாற்று ரீதியாக இந்த தமிழர்கள் கண்ட ஒரு ஏமாற்றம்தான் இந்த முறை ஒரு இறுக்கமான பிடிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னென்றால், இல்லை நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குவோம், தமிழர்கள் ஒரு தனித்துவமான அடையாளத்தை நாங்கள் சொல்லுவோம், அது நாங்கள் இவ்வளோ காலம் சொல்லிக்கொண்டு வரோம் தானே, இனி புதுசாக சொல்ல தேவையில்லை என்றில்லை. ஒரு இனம் தன்னுடைய பிரச்சனையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேணும். தனக்கு என்ன அரசியல் உரிமை வேணும், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேணுமென்றதை அவர்கள் தொடர்ந்து சொல்லத்தான் வேணும். அது முந்தி சொல்லியிருக்கிறது தானே, அது இப்போ சொல்ல தேவையில்லை என்றதல்ல. நாங்கள் முந்தி சொன்னதிலேயும் கூட எத்தனையோ மாற்றங்களை செய்திருக்கிறோம், இடையிடையே நாங்கள் பேசியிருக்கிறோம், நடக்கையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுதும் கூட நாங்கள் எங்களுடைய இறுக்கமான ஒரு அரசியல் உரிமையை சொல்கிறதுக்கான ஒரு களமாக தமிழ் சிவில் சமூகங்களும் மத தலைவர்களும் மற்றும் கட்சிகளும் இணைந்து இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த விடயம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் இவ்வளவு நாட்களும் இந்த நிமிடம் வரை அதற்கு ஆதரவாகத்தான் என்னுடைய குரலை வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட நான் வெளிப்படையாக அந்த பொது வேட்பாளர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் அதைத்தான் கண்டையனுடன் கேட்கிறவர்களும் சொல்லுகிறேன். காரணம், கட்சி ரீதியாக பார்க்கும்போது இலங்கை தமிழரசு கட்சி என்பது, தமிழரசு கட்சி ரீதியாக நாங்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. சரி, நாங்கள் அவரை ஆதரிக்கவில்லை என்றால் நாங்கள் யாரை ஆதரிக்க போகிறோம், என்ன காரணத்துக்காக ஆதரிக்க போகிறோம், அவரிடம் என்ன, அவர் என்ன தருவார் எங்களுக்கு, அல்லது நாங்கள் இவ்வளவு காலமும் செய்தது நீங்கள் அதை பேசி எடுக்கலாம் தானே, கதைச்சு எடுக்கலாம் தானே. சரி, கதைச்சு பேசி எடுக்கிறேன்னா, அவர் சொல்லப்படுற அந்த ஒரு பிரதான வேட்பாளர்கள், தென்னிலங்கை வேட்பாளர்கள் எங்களுக்கு தரப்போகிறது என்ன, அப்படியான விடயங்களை அவர்கள் முன்வைத்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம். கடந்த எங்களோட மத்திய குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது 11 நான் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தேன். நீங்கள் குறிப்பாக சொல்லலாம், தமிழ் மக்களுடைய மரபு வழி வரலாற்று நிலமான வடக்கு கிழக்கு, அவர்களுடைய உள்ளக சுயநிலை உரிமையை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுவதற்கு, அல்லது அதை பற்றி நாங்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது ஒரு சிங்கள வேட்பாளர் இருப்பாராக இருந்தால் அவருடைய அந்த கோரிக்கைகளை பற்றி நாங்கள் பரிசீலிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு கோரிக்கையும் வைக்காமல் நாங்களாக போய்
நீங்கள் இந்த கோரிக்கையை கேட்குறீங்களா, இந்த கோரிக்கையை கேட்குறீங்களா, பேசுவோமான்னு நாங்கள் கேட்கலாம். ஆனால் கடந்த காலங்களில் பிரதான கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்போது நீங்கள் ஒரு யோசனை திட்டத்தை அல்லது தீர்வு திட்டம் போன்ற ஒரு யோசனை திட்டத்தை அல்லது பல கோரிக்கைகள் அடங்கிய ஒரு பொதியை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்திய சந்தர்ப்பங்கள் கூட இருந்திருக்கின்றன. அப்படியான ஒரு முயற்சி இந்த முறை எடுக்கப்படவில்லை. இல்லை, அதுக்காக தான் நாங்கள் இதை இப்போ கேட்குறோம். ஏன்னா கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட அரசியல் தீர்வு பொதிகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. உதாரணத்துக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக வந்த இலங்கையினுடைய ஒற்றை ஆட்சிக்குள்ளே இருக்கிற 13வது திருத்தம் கூட இன்றைக்கு அதில் இருக்கிற போலீஸ் அதிகாரம் 37 வருஷங்களாக தொடக்கூட இல்லை, அப்படியே தான் இருக்கு. அதே நேரத்தில் காணி அதிகாரம் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்றைக்கு அதுலேயும் தென்னிலங்கையினுடைய மத்திய அமைச்சர்களில் இருக்கிற வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், கடலோர காவல் திணைக்களம், மகாவலி அதாரிட்டி, இவை எல்லாருமே இந்த லேண்டை காணிகளை பிடிக்கிறதுல தான் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். பெருந்தோட்டத்துறை இப்படி ஒவ்வொரு துறைகளுக்கூடாக மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய காணி விஷயம் கூட அவருடைய கையில் இல்லை. அப்போ பிரதானமான ரெண்டு அதிகாரங்கள் காணியும் போலீஸும் இல்லாமல் தான் இவ்வளவு நாளும் இருக்குது இருக்குது, நாங்கள் செய்வோம் செய்வோம்னு இந்த 37 வருஷங்களையும் கடந்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ ஏமாற்றத்தின் ஒரு எல்லையும் ஒரு விரக்தியும் தான் தமிழர்கள் சிதறிப்போயும் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக ஒரு திரட்சியாக ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரோலை ப்ளே பண்ணுறது தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற இந்த பொது வேட்பாளருடைய முக்கியத்துவமாக மாறி இருக்குது. நாங்கள் கடந்த காலங்களில் பேசுகிற பொழுது இப்போ விடுதலை புலிகள் இடைக்கால நிர்வாகத்தை கொடுத்தார்கள், அரசாங்கம் தூக்கி கிடப்பில் போட்டார்கள், சந்திரிகா பிராந்தியங்களும் கூட்ட கொண்டு வந்தார், இந்திய ரணில் விக்ரமசிங்க அதனை பாராளுமன்றத்தில் கொளுத்தினார். இப்போ எல்லாருமே என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு வாய்ப்பு வர்ற பொழுது அவர்கள் அதை, உதாரணத்துக்கு விடுதலை புலிகள் இடைக்கால நிர்வாகத்தை கொடுக்குற பொழுது சந்திரிகா பாராளுமன்றத்தை கலைச்சார், சந்திரிகா பிராந்தியங்களும் கூட்ட கொண்டதைக்குள்ள ரணிலதை கொளுத்தின. அப்போ ஒருதர் தண்ட பதவிகளை தக்க வைக்கிறதுக்காக இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த மாற்றங்கள் என்பது சிங்கள தலைவர்கிட்ட இன்னும் வரையில்லை. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேணும், இந்த நாடு ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையை நோக்கி நகர வேணுமென்றால் இங்கே ரெண்டு தேசிய இனங்கள் உண்டு, இந்த தேசிய இனங்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை கட்டி வளர்க்கப்பட வேணும், இந்த தேசிய இனங்களுடைய உழைப்பை இந்த நாடு சரியாக பயன்படுத்த வேணும் என்றால் முதலாவது ஒரு புரிதல் வர வேணும். இப்பையும் அந்த பழைய சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனைகளோடையும் மகாவம்சம் சொல்கிறதோடும் தான் புத்த பிக்குமார் சொல்கிற விடயத்துக்குள்ள தான் கட்டுண்டு நிற்பார்களாக இருந்தால் இந்த நாட்டுக்குரிய முன்னேற்றத்தை நோக்கி அவர்களால் போக இயலாது. இப்போ உதாரணம் பௌத்த துறவிகளுடைய விகாரைகளை அமைக்கிறது, அதை கட்டுப்படுத்த முடியாது. அண்டை கூட நல்லூருக்குள்ளே ஒரு துறவி எவ்வளோ வடாத்தாக போகிற கட்டுப்பாட்டை முறி போட, இன்றைக்கு நீராவி அடி பிள்ளையார் கோயிலில் வரலாற்று வழிவந்த பிள்ளையார் கோயிலில் கொண்டு ஒரு விகாரியை கட்டுறார், வெடுக்கனாரி மலையில் அப்படி செய்கிறார், குருந்தூர் மலையில் செய்கிறார், யாரால் தடுக்க முடியுது? இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு விரக்தி மனநிலை இருக்குது தமிழ் மக்களிடம். இப்போ மயிலத்தமடு மாதவனை காணி பிரச்சனைக்கு ஜனாதிபதியால் கூட இன்று வரையும் ஒரு முடிவை எட்ட முடியலை. கல்முனை இவ்வளவு காலமும் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பெரிய தேசியலகம், இன்றைக்கு அதை கடைசி இந்த நேரத்தில் கூட அதை இல்லாமல் செய்கிறதுக்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுது. அப்போ ஒரு கல்முனையை ஒரு பிரதேச இலகமாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிற அது ஒரு அக்கௌண்டனை போட்டு அதை இயங்க விடவே இந்த அரசாங்கத்தில் ஒரு கட்சான முடிவெடுக்கலாண்டா, ஆனால் இவர்கள் எப்படி அதிகாரம் தருவார்கள், இவர்கள் எப்படி இந்த அதிகாரத்தை கொண்டு போக விடுவார்கள், எப்படி நடக்கும், இது எப்படி நம்புகிறார்? நீங்கள் சொல்வது போல் இந்த விடயங்களை பொது வேட்பாளரின் ஊடாக புது வேட்பாளர் ஊடாக தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் சொல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லும்போது, அப்படி ஒரு பொது வேட்பாளர் இல்லாமல் சொல்வதற்கும் பொது வேட்பாளர் ஊடாக சொல்வதற்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு? இல்லை, இவ்வளவு காலமும் இல்லாமல் பொது வேட்பாளர் இல்லாமல் அவர்களோட பேசியிருந்தாங்க. பேசித்தான் இந்த நிலைமைக்கு, உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னோம், அந்த நேரத்தில் நாங்கள் மகிந்த ஒரு இனப்படுகொலை செய்தவர், அவர் வரக்கூடாது, ஆனால் அவரோட இருந்த இராணுவத்தில் இருந்த சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்து அவர் ஏதோ செய்வார் என்று நாங்கள் சொன்னோம் மக்களுக்கு. அவர் தோத்து போனார். மைத்ரிபால சிறிசேனவை மைந்தவின் பாசறைகளில் இருந்து நாங்களும் தான் பங்களித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னோம். மக்கள்கிட்டையும் போய் கேட்டோம், மக்கள் நாங்கள் சொல்ல முதலே மக்களும் மைத்ரிக்கு வாக்களித்தார், நாங்கள் அறிவிக்க முதலே அவர்களும் வாக்களித்தார். இது நடந்தது, மக்கள்கிட்டே அந்த பார்வை இருந்தது. இப்போ தொடர்ந்து இப்படியே நாங்கள் சொல்லி கொண்டு வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். மக்களும் என்ன நினைக்கிறார்கள், சரி என்ன செய்தோம், இதாவது என்ன மாற்று? இப்போ இன்றைக்கு தமிழ் தரப்புகளும் வந்து சிதறப்பட்டு போய் நிற்கிறோம், எங்கள்கிட்டையும் ஒற்றுமை இல்லை, நாங்களும் பல்வேறு துண்டுகளாக இருக்கிறோம்.
இப்போ இதெல்லாத்துக்கும் உரிய ஒரு வழியில் தான் ஒரு சில தரப்புகளால் யோசிக்கப்பட்ட ஒரு முன்னேற்பாடு தான் இந்த பொது வேட்பாளர். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி விக்கி, இப்போ பொது வேட்பாளர் கூட சாதிக்கலாம் என்று நான் சொல்ல வரையில்லை. ஆனால் பொது வேட்பாளர் என்பது ஒரு குறியீடு, ஒரு அடையாளம், இன்றைக்கு ஒரு தொடக்கம். அது சில வேளை அது இந்த வருடம் அதன் பாய்ச்சல்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது இந்த சிந்தனைகள் என்ன நடக்கப் போகுது, அடுத்த 5 ஆண்டுகளில் இருக்க போகிற ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு செய்ய போகிற விடயங்களில் அடுத்த முறை இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான வீச்சை கொள்ளும். அப்போ இது ஒரு தொடக்கம். வளகாலமும் இப்போ சிவாஜியன் கேட்க அவர் தனியாக கேட்டார், அல்லது குமார் பொன்னம்பலம் கேட்கும் பொழுது அவர் தனியாக கேட்டார். இன்றைக்கு குமார் பொன்னம்பலனுடைய கட்சி தேர்தலை பகிஷ்கரிக்கணும்னு சொல்கிறார், ஆனால் நாங்கள் பகிஷ்கரிக்க சொல்லி சொல்லியது ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வு இல்லை, அது நடக்காது என்பது தான் எங்களோட. இந்த நாடு சரியாக வளரணும்டா கடைசி இந்திய முடலுக்கு கண்டால் நாங்கள் போக வேணும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அதிகாரங்கள் கூட, அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரம், அந்த ஒரு ஒரு பிராந்தியம், ஒரு 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 மாநிலம் எப்படி கையாள்கிறார்கள், அவர்கள்ட்ட இருக்கிற நிதியை அவர்கள் கையாள்கிற விதம், லேண்டை கையாள்றது, எல்லாத்துக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது. ஆனால் இங்கே அந்த அந்த தன்மை கூட இல்லையே, செய்ய முடியாமல் இருக்கு. ஒரு ஒரு தனித்துவமாக, இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவில் பினாங்கு மாநிலம் தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கக்கூடியமாக இருந்தது, தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இடத்துல மலேசியா அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருந்தது, முதலீடுகளை உள்ளுக்கு எடுத்து அந்த மாநிலம் அப்பண்ணக்கூடிய வசதிகள் கிடைக்கின்றது. அது மாதிரி இப்போ வடக்கு கிழக்கில் நாங்கள் நேரடியாக முதலீடுகளை உள்ளெடுத்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குமாக இருந்தால், அது வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல இலங்கையின் பொருளாதாரத்தில் கூட அது மிகப்பெரிய அளவு பாய்ச்சலை ஏற்படுத்தும், நல்ல ஒரு எழுச்சியை உண்டாக்கும். அது இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் பொது வேட்பாளர் திட்டம், அந்த பொது வேட்பாளர் ஒருவர் களமெடுக்கப்பட போகிறார் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளை சிவில் சமூக அமைப்புகளும் அதிலோடு சம்மந்தப்பட்ட 7 கட்சிகளும் முன்னெடுத்து வந்த போது, இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக இதனோடு நாங்கள் பங்கெடுக்க போகிறோம் என்ற விடயத்தை அறிவித்திருக்கவில்லை. வேட்பாளர் பொது வேட்பாளரை தெரிவு செய்யும் காலநிலையில் கூட தமிழரசு கட்சியினுடைய இதுவரையும் கூட உத்தியோகபூர்வமாக, நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தான் உங்களுடைய கருத்தை கூறுவோம், அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழரசு கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர், மத்திய குழுவினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அரிநேத்திரன் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து கூட கடந்த முறை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். 7 நாட்களுக்குள் அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த கட்டத்தில் இருக்கிறது? இல்லை, இது வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவர், நாங்கள் எங்களோட கட்சியில் உத்தியோகபூர்வமாக நாங்கள் முடிவெடுக்க இல்லைன்றது உண்மை. ஆனால் கட்சியில் மத்திய உள்ளிருக்கிற ஒரு ஆள் ஒரு ஒரு வேட்பாளராக இறங்கியிருந்தால் அவர் மீது கட்சி விளக்கம் கோர்றது நியாயபூர்வமானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க இல்லை, இடைக்கால தடை விதிக்க இல்லை, ஆனால் அது ஒரு கட்சிக்குரிய ஒழுங்கு நடைமுறை, அந்த ஒழுங்கு நடைமுறை அவரோட கேட்கப்படுது. ஆனால் அவர் மீதான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதால வரப்போகிற பாதகம் என்ன, சாதகம் என்ன என்பதை தொடர்ந்து வரும் அடுத்தடுத்த கூட்டங்களில் எங்களோட கட்சி யோசிக்கும், சிந்திச்சு தான் முடிவெடுப்போம். இப்படி ஒரு செய்தி உலாவுகிறது, அவரை திட்டமிட்டு அனுப்பியது தாங்கள் தான் என்ற ஒரு கருத்தும் சில இடங்களில். அது என்னதான், எனக்கு அப்படி தெரியல, அப்படி என்ற சொல்கிறாக்களை வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள். அதாவது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம், பொது வேட்பாளர் தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற ரீதியில் நீங்களும் மாவை சேனராஜா அவர்களும் தான் அவரை திட்டமிட்டு அனுப்பியது. அதே கருத்துக்கள் ஊகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்க இயலாது. என்னோட ஊகங்கள் பல்வேறுபட்ட ஊகங்கள், பல பேர் பலதை கதைப்பார்கள், அதை நாங்கள் அதுக்கு நாங்கள் பதிலளிப்பதில்லை. அவர் வேட்பாளராக போனதுக்கும் நான் அவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டப்புறம் எனக்கே தெரியும். நான் அதை அந்த தெரிவு குழுவிலேயோ அல்லது அந்த பொது கட்டமைப்புகளையோ நான் இருக்கலை. ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறேன் பல இடங்களில், திருவோணமலையில், யாழ்ப்பாணத்தில், இந்த பொது கட்டமைப்பு சம்பந்தமாக அவர்கள் சில கூட்டங்களில் பேசுகிற பொழுது நான் அந்த இடங்களில் என்னுடைய கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். என்ன, நான் மட்டுமல்ல, என்னை போல பல பேர் எங்கட கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களோட மத்திய குழுவிலையும் நான் வெளிப்படையாக அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதுக்காக நாங்கள் யாரையும் பிடிச்சி கொண்டு போய் விடணுமென்ற தேவை எங்களுக்கு இல்லை, அது அவர்கள் எடுத்த முடிவு. இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மையான நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இல்லை, எனக்கு அது நான் பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்ல வரையில்லை, மக்களுடைய நிலைப்பாடு. தமிழ் மக்களில் எனக்கு தெரிந்த அளவுக்கு பெரும்பாலான தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு, நாங்கள் இவ்வளவு காலமும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 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 ஏன் இந்த பொது வேட்பாளர் ஒரு குறியீடாக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஆகவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை ஆதரித்து இந்த முறை ஒரு பாடத்தை நாங்கள் படிப்பித்தால் என்ன, நாங்கள் இந்த முறை ஒரு செய்தியை சொன்னால் என்ன, நாங்கள் ஒரு தனித்துவமான இனம், எங்களுக்கு இருக்கிற தனித்துவமான கலை கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள், நாங்கள் ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம்,
இந்த இனப்படுகொலைக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நீதியான விசாரணை கிடைக்கல. நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் தெருவில் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு ஒரு நீதி கிடைக்கல. இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. இப்போ தொடர்ந்தும் நாங்கள் அழிக்கப்பட்டு வலி சுமந்த ஒரு இனமாக இருக்கிறோமே தவிர எங்களுக்கான பாதைகளை சரியான முறையில் கையாள முடியவில்லை. அந்த 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 யுக்திகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமையின்மைகளும் அல்லது அரசாங்கத்தால் கையாளப்படுற யுக்திகளும் எங்களை அப்படி பிரித்து கொண்டு போயிருக்கோம். ஆகவே நாங்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேணுமென்றால் நாங்கள் முதல் எங்களுக்குள்ள ஒரு ஒரு திரட்சியை உண்டாக்க வேணுமென்றால் பொது வேட்பாளர் பற்றிய கருத்துக்கள் வெளியில் இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் பல நாடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஒரு தேசிய இனங்கள் தங்களுடைய அடையாளங்களை செய்கிறதுக்கு அவர்கள் அடையாளங்களை நிலைநிறுத்துறதுக்கு பொதுசன வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டிருக்கு. நாளைக்கு ஒரு காலம் ஒரு பொதுசன வாக்கெடுப்பு கூட நடத்தப்படலாம். நாங்கள் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்படுற பொழுது, நாங்கள் இந்த மண்ணில் தொடர்ந்தும் அழிக்கப்படுற பொழுது, இப்பையும் நீங்கள் நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கவே திருவண்ணாமலையில் விகாரம் வைப்படுது, நிலங்கள் பிடிக்கப்படுது, மக்கள் போய் மறைக்கிறார்கள், அம்பாறை மாவட்டத்தில் நிலம் பறிக்கப்படுது, எங்கள்கிட்ட இருக்கிற வளங்கள் இன்றைக்கு அம்பாறையில் இருக்கிற இல்மனைட் மண் சட்ட ரீதியற்ற முறையில் அந்த மக்களை தள்ளி விட்டு கொண்டு போக பார்க்குறாரு. பொன்னாவளியில் கிளிநொச்சியில் இருக்கிற முருகை கற்கள் சிமெண்ட் கம்பெனி டோக்கியோ சிமெண்ட் கம்பெனிக்காக இன்றைக்கு கொண்டு போகிறதுக்கான முழு முயற்சிகளும் நடக்கும். கௌதாரிமுனையில் இருக்கிற மிகப்பெரிய மண்மேடுகள் வரலாற்று ரீதியான இயற்கை மண்மேடுகள் இன்றைக்கு இல்லாமல் போகும். இப்போ எங்களோட வளங்கள் எங்கே போகும், இது எங்கே போய் சேருது? ஒன்று வளங்களை எடுக்கிறதும் மக்களை தெருவில் விடுறதும் அரசியல் தீர்வில்லாமல் ஆக்கிறதும் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நிகழ்ச்சிகளுக்கு அது உழண்டு கொண்டு இருக்கு. அப்போ இந்த 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 அரசியல் நிகழ்ச்சிகளுக்குள்ளே இருந்து நாங்கள் தப்பித்து வெளியில் வாரதா இருந்தால் எங்களோட இனம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. நாங்கள் அதுக்காக இவ்வளோ காலம் சிந்திக்க இல்லையண்டில்லை. அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கு ஆணை தந்தார்கள், பல தேர்தல்களில் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வுக்கு தந்தார்கள். ஆனால் எங்களால் அது கிட்ட போக முடியல. மக்கள்கிட்ட ஒரு விரக்தி வந்திருக்கு, ஒரு 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 எண்ணத்திலே அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ஒரு ஒரு 2004 22 பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்கிறோம். 2009 பிறகு யுத்தம் முடிய 16 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம். 2020 நாங்கள் 10 பேர். இன்றைக்கு இப்படியே மாறி 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 வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கி இருக்கிறோம் என்றால் நாங்கள் மிகப்பெரிய அளவு விழுக்காட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ காரணம் ஒன்று, மக்களுக்கும் எங்களுக்குமான உறவு தள்ளி தள்ளி போகும். நாங்கள் யாருமே அந்த லட்சியம் அல்லது அந்த உறுதியான கொள்கை நிலப்பாட்டுக்குள்ளே ஒன்றாக நிற்கிற தன்மை குறைஞ்சிருக்கு. இப்போ இதை கட்டி வளர்க்க வேணும், இதை உருவாக்கப்பட வேணும், இதில் ஒரு புரிதல் கொண்டு வரப்பட வேணும் என்றால் அதுக்குரிய புதிய ஒரு வழிகள் திறக்கப்பட வேணும். நான் தான் சொல்கிறது சரி, நான் சொன்னால் சரி, நான் இப்படி தான் சொல்லுவேன், நான் சொல்கிறது தான் சரியான பாதை என்று ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனியாக கதைக்க போய்த்தான் இன்றைக்கு இந்த எல்லாமே எங்களுக்கு வந்தது. நீங்கள் குறிப்பிடுவது போல் இந்த தமிழரசு கட்சியினுடைய உங்களுடைய கொள்கைக்கு உங்களுடைய கொள்கையோடு காலங்காலமாக வருகின்ற இந்த கட்சிக்கான ஆதரவு என்று சொல்வதை விட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்ற அதே சூழ்நிலையில் இந்த அபிவிருத்தி சார்ந்த கதைக்கின்ற கட்சிகளுக்கான வியாசனங்கள் கூட அண்மை காலங்களில் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது சிலவேளை மக்களுடைய நாடி அறியாமல் நீங்கள் செயற்படுகின்றீர்கள், மக்களுக்கு உண்மையிலேயே தேவை என்னவோ அதனை விடுத்துவிட்டு நீங்கள் வேறொரு பாதையில் செல்கிறது. அபிவிருத்தி என்றது அப்படியென்றால் நாங்கள் 2015 வரைக்கும் நாங்கள் கம்பர்லிய திட்டங்களுக்கு ஊடாகவும் அரசாங்கத்தோடு இணைந்து நிறைந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் செய்கிறாங்க. எத்தனையோ வீதிகள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்றைக்கு கூட டாக்டர் சத்தியலிங்கத்துக்கு வவுனியாவில் பாராட்டு விழா நடந்தது. கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில், வவுனியா ஹாஸ்பிட்டல், சாவஜரி ஹாஸ்பிட்டலில் அவர் செய்த முன்னேற்றங்கள் தொடர்பாக அவருக்கு பாராட்டு விழா நடந்தது. மாகாண சபை இருக்கும் பொழுது நெதர்லாண்ட் ப்ராஜெக்டில் இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தார். ஆனால் அதே சத்தியலிங்கம் அடுத்த தேர்தலில் வெல்ல முடியலையே வவுனியாவில், இவ்வளோ திட்டங்களை கொண்டு அப்போ அபிவிருத்தி செய்ததுடைய வெல்ல வைக்க இல்லையே. அது மாதிரி நாங்கள் 16 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது நாங்கள் இவ்வளவு செய்தோம், எங்களை மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லையே. அதுக்கு பிறகு தான் எங்களை விட வேறு வேறு இப்போ கட்சியில் இது ஒன்றுமே செய்யாதாக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். இப்போ அபிவிருத்தி என்றது எங்களை மக்கள் நினைக்கிறார்கள் நான் சொல்ல வரேன். அபிவிருத்தி என்ற தேவை நாங்கள் போன தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் அபிவிருத்தி தான் என்ற ஒன்றை வச்சுக்கொண்டு எங்களை மக்களை ஏமாற்ற நாங்கள் தயாரில்லை. குறிப்பாக போன வருஷம் தேர்தல்களில் நாங்கள் இந்த டெவலப்மெண்ட்டு கூடாக இப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ன்ற ஒரு கனவு மாயை கொடுத்த பொழுது நாங்கள் இவ்வளோ வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னார். அன்றைய கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்மையில் ஜீவன் தொண்டமான் மருதங்கணியில் நீர் முகாமை நீர் திறந்து குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிற பொழுது பேசியிருந்தார். இலங்கையில் 400,000 பேர் தான் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தேவை, ஆனால் 1,200,000 பேர் இருக்கிறார்கள். அப்போ மிச்சம் 800,000 பேரையும் என்ன செய்கிறது? அப்போ எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இனி வேலை வாய்ப்பு அரசாங்க ரீதியாக கொடுப்படுமென்று? ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்ச இருக்கும் பொழுது பட்டதாரிகளையெல்லாம் அள்ளி போட்டேன். இப்போ ரணில் வந்த அப்புறம் சொன்னார் 5 வருஷம் லீவு தரலாம் வீட்டை போங்க.
யாராவது வெளிநாட்டுக்கு போகிறோம்டா போங்க, இல்லை வீட்டு ஊருக்குள்ளே இருந்தாலும் மெயின் சீரண்டா செய்யுங்க, உங்களுக்கு 5 வருஷம் லீவு தரலாம், பென்ஷனும் தரலாம், சர்வீஸும் கவுண்ட் பண்ணலாம். அப்போ இது எங்கே என்னத்தை சொல்லுது? இதன் அடிப்படை ஆக்கள் என்பது தாங்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கு மத்திய வங்கி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, பொருளாதாரத்தின் விலையின் ஏற்றத்துக்கேற்ப உத்தியோகத்தர்களுடைய இல்லை தொழிலாளர்களுடைய சம்பள ஏற்றங்கள் நடைபெறையில் அது மாற்றப்பட வேணுமெண்டு. இப்போ இப்போ ஜஸ்ட் இன்றைக்கு மத்திய வங்கியினுடைய செயல்பாடுகளாக இருக்குது. அப்போ அப்படின்ற இந்த நாடு எங்கே போய் முடிய போகுது? 2025 பிறகு பணவீக்கம் இன்னும் அதிகரிக்கும் என்றும் மத்திய வங்கி ஒரு அபாயச்சங்க ஊதுது. அப்படி என்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் தனியே அபிவிருத்தி என்ற ஒரு கோஷத்துக்குள்ளே மட்டும் இருக்காது. அது நாங்கள் செய்வோம், இதை செய்வோம் என்று சொன்னவர்கள் என்ன செய்தார்கள்? யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம், உங்களுக்கு வேலை பெற்று தருவோம் என்று சொல்லி மக்கள்கிட்ட செய்தவர்கள் செய்த அபிவிருத்தி என்ன? இந்த 4 கடைசி 4 வருஷங்களுக்கு எதுவும் நடக்க முடியலை, செய்ய இயலாது. அது ஏனென்றால் இது ஒரு இலங்கையில் காசு இல்லை, ஒரு வெளிநாட்டு நிதியை உள்ளுக்கு எடுத்து அந்த நிதிக்கூடாக செய்கிறது தான் சாத்தியப்பாடு கூட. இப்போ IMF கிட்ட வேண்டும், இப்போ கிட்டத்தட்ட $3000 மில்லியன் கிட்ட கடனை வாங்கியிருக்கிறார்கள் என்றால் கடனில் தான் இந்த நாடு ஓடு. படிப்படியாக JR காலத்தில் இருந்து 70 மில்லியன் இருந்தது, இன்றைக்கு மாறி 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 கூடி வந்து $3000 மில்லியன் வரைக்கும் கடனப்பட்டு கடனை கட்டுறது, வட்டியை கட்டுறது, இதுதானே நாடு. இப்போ ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது சுய பொருளாதாரத்துக்குள்ளேயும் இருக்குது. இப்போ இந்த விவசாயத்துறை அப்படியே மழுங்கடித்து கீழே போய்கொண்டே இருக்கு. ஆடை உற்பத்தி துறையில் இலங்கையில் இன்றைக்கு வீழ்ச்சி போக்கு இருக்குது. ஒரு காலத்தில் ஆடை உற்பத்தி ஒரு கிட்டத்தட்ட தேயிலை ரப்பர் தங்குக்கு ஈக்குவலாக இருந்தது. இன்றைக்கு தேயிலை ரப்பர் கூட பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கல. அப்படின்னா இலங்கையின் பொருளாதாரத்தில் அந்நிய செலாவணிய தரக்கூடிய துறைகள் என்ன? பேரின பொருளாதாரம் விழுந்திருக்குது. இப்போ சரி, ஒரு ஐடி கம்பெனிகள் உருவாக மாட்டா. இப்போ இந்தியாவில் பார்த்தா நாங்கள் பல கம்பெனிகளை பார்க்கலாம், இரவு பகல் வேலை செய்கிறவளை பார்க்கலாம். இது இந்த இலங்கையில் இல்லை. இப்போ நாங்கள் வெறுமனே நாங்கள் சொல்லலாது வேலை வாய்ப்பு கூடாகத்தான் எங்களோட மக்கள் இதை செய்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அநேகமாக 180% வெளிநாட்டு உதவிகளோடு வாழ்கிற குடும்பங்கள் அதிகம். 75% அப்படி இருக்கிறார்கள். 25% குடும்பங்கள் விவசாயம், ஏனைய தொழில்துறைகள், அரச பணிகளில் இருக்கிறவர்களுடைய வருமானமாக இருக்குது. இது ஏனைய மாவட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அளவோடு இருக்குது, குறைவாக இருந்தாலும். ஆனால் அவர்களுடைய அந்த உழைப்புக்கேற்ற வகையில் அவர்கள் எங்களுக்கு வேலை கிடைக்கும், அதுக்காக நாங்கள் இன்னாருக்கு போடுவோம் என்ற மனநிலையோடு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு பிழையான கருத்து. அது வந்து இந்த எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறவர்கள் சொல்கிற கருத்து. இப்போ நான் பிழையென்றால், என்னுடைய கருத்துக்கள் பிழை, அல்லது நான் பூரா பாதை பிழையென்றால் மக்கள் என்ன நிராகரிக்கிற உரிமை இருக்குது. ஆனால் அவர்கள் இவ்வளத்தை கடந்து எங்களுக்கு ஆணை தர்றார்கள் என்றால் நாங்கள் அதை மீறி போகிறார். எங்களுக்கு தரப்பட்ட ஆணையை நாங்கள் சரியாக கையாளவோம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் தந்தை செல்வா இருக்கிற பொழுதும் 60களில் தமிழரசுக் கட்சி இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டது தானே, அமைச்சு பொறுப்புகளை எடுத்து செயல்பட்டது தானே. என்ன செய்ய முடிஞ்சது? ஒரு சாதாரணமாக ஒரு திருகோணமலை கோயிலே திருச்செல்வம் அவர்கள், மறைந்த அமைச்சர், செனட்டராக இருந்து அமைச்சராக இருந்த திருச்செல்வம், புனித பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்று கொண்ட பொழுது அவருடைய செயலாளர் என்ன செய்தார்? அதை கேபினட்டுக்கு போட இல்லை, அவர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணினார். அப்போவே இது இருந்தது தானே. அப்போ அது நாங்கள் செய்து பார்க்க விடையில்லை. இப்போ வேறு ஒரு புது இது ஏதோ புது விஷயம் நாங்கள் இவ்வளோ காலம் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பதில்லை. அந்த காலத்திலையும் நாங்கள் செய்து பார்த்துருக்குறோம், பிறகும் நாங்கள் இந்த 2015-19 வரையும் செய்து நாங்கள் நல்ல அடி வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கும் திரும்ப இந்த வார்த்தைகளுக்குள்ளும் இந்த சொல்பிரியவங்களுக்குள்ளேயும் நாங்கள் நிற்காமல் எங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு சரியான தீர்வு இல்லாத வரைக்கும் அது எங்களோட மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நாங்கள் அடைவதற்கான ஒரு வழிவகை இல்லாத வரைக்கும் அரசாங்கத்தோடு அபிவிருத்திக்காக போய் கையை கோக்குறோம் என்றது ஒரு மாயை, அது ஒரு போலி வார்த்தைகள். யுத்தம் நிறைவு பெற்றதுக்கு பிறகு நடைபெறுகின்ற தேர்தல்களில், நடைபெற்றதுக்கு பிறகு நடந்த தேர்தல்களில் ஒரு மாறுபட்ட ஒரு களத்தை கொண்ட தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு இனத்தை இலக்கு வைத்து பிரச்சாரங்கள் நடத்தப்பட்ட சூழ்நிலை இருந்தது. இந்த தேர்தலில் அப்படியான ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் இல்லை, இதற்கு மேல் நடக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் இதன் வேட்பாளர்கள் கூட அதிகமாக இந்த ஒரு இனத்தை மையப்படுத்தியோ அல்லது வேறு வேறு ஒரு மதத்தை மையப்படுத்தியோ பிரச்சாரங்களை செய்கின்றவர்களாக இருக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் முக்கியமாக அதிகமான வேட்பாளர்கள் மிக அனுரகுமார் திசாநாயகமாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசோ, ரணில் விக்ரமசிங்கோ, தற்போது நாமல் ராஜபக்சே போன்றவர்கள் கூட இந்த அவர்களுக்கு மத்தியிலேயே அதிகப்படியான பெரும்பான்மை வாக்கு, பெரும்பான்மை மக்கள் அதாவது சிங்கள மக்களுடைய வாக்குகள் பிரிபடுகின்ற நிலையில் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் இந்த முறை மிக முக்கியமானதாக அமையும் என்ற கருத்து ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையை
பொது வேட்பாளரின் ஊடாக இல்லாமல் செய்து கொள்கிறோமோ என்ற ஒரு கருத்து பல அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்டது. அதாவது இந்த சந்தர்ப்பத்தையும் கூட சரியாக நாம் திட்டமிடாமல் பயணிக்கிறோமோ என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இது கடந்த காலங்களில் விக்கி நாங்கள் திட்டமிட்டு தானே செய்திருக்கிறோம். நாங்கள் செய்யாமல் விட இல்லையே. நாங்கள் செய்து பார்த்து தோற்று போனோர் இனம். இன்றைக்கு நேற்றல்ல நாங்கள் காலங்காலமாக இந்த விடயங்களில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குறதும், தேர்தல் நேரம் அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறதும், நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதும், பிறகு அவர்கள் கையை விடுறதும் இது வரலாறாக இருந்திருக்கு. உதாரணம் மைத்ரிபால சிறிசேன கூட ஒரு ஆளுமை உள்ள கட்சியுள்ள ஜனாதிபதியாக இனப்பிரச்சனையை தீர்க்க வேணும் என்ற அளவுக்கு இருக்கல ஐயா எங்கிற சம்பந்தனையை அவர் ஒரு மண்டையிலாவாக சொன்னார். அவருக்கு போய் நின்று மாலை போட்டார். அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வர்ற பொழுது நீங்கள் தான் மண்டையிலான்னு சொன்னார். அப்படியெல்லாம் ஏன் சொன்னார்? இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம் என்று பார்த்தார். நீங்கள் ஒரு 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 பாராளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 75 தடவைகளுக்கு மேலே பேசப்பட்டு நீங்கள் ஒரு வாக்கெடுப்புக்கு சிங்கள மக்கள்கிட்ட விடுங்க என்று கேட்டவர் தானே. பல தடவை நீங்கள் பொதுசன வாக்கெடுப்புக்கு விடுங்க, இந்த மக்கள் சிங்கள மக்கள் நிராகரிக்கட்டும், ஏன்னா தமிழ் மக்களுக்கு இதை கொடுக்க வேணாமல் நிராகரிக்கட்டும், விடுங்க என்று கேட்டு பார்த்தா தான். அப்போ எந்த பாசறைக்குள்ள இருந்து மைத்ரிபால சிறிசேன வந்து ஜனாதிபதியாக வந்த பிறகு சொன்னார், வெண்ட பிறகு சொன்னார், நான் இன்றைக்கு தோத்திருந்தால் எனக்கு ஆரடி நிலந்தான் சொந்தம்னு சொன்னேன். இன்றைக்கு கடைசியாக அதே எந்த பாசறைக்கால வந்தாரோ திரும்ப அதே மைந்த ராஜபக்சவை கொண்டு பிரதமர் ஆக்கினேன். அப்போ அந்த அவர்களுடைய மூளை, அவருடைய ரத்தம், அந்த சிங்கள பௌத்த சிந்தனை என்பது மீண்டும் மீண்டும் எங்கே இருக்குது? ஒரே வட்டத்துக்கான் இருக்குது. இப்போ நாங்கள் செய்யாத ஒன்றை கேட்கல. எனக்கு என்றால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தரும் ஏதோ ஏன் பொது வேட்பாளருக்கு ஏன் பயப்படுவான்? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. உதாரணத்துக்கு நாங்கள் இன்றைக்கு தென்பகுதியில் இருக்கிற சிங்கள வேட்பாளர்களுக்கு இடையில் போட்டி அதிகரித்ததால் அவர்களுக்கான வாக்கு வங்கியோர் குறைவிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பிரதானமாக 3 வேட்பாளர்கள் தான் சொல்கிறார்கள். மற்ற வேட்பாளர்கள் பிரதான போட்டியாளர்களாக கருதப்படவில்லை. அது சில சில தேவைகளுக்காக போடப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். தமிழ் தரப்பில் இருக்கிற பொது வேட்பாளர் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுறேன். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்ரகுமார சநாயக்க ஒரு பிரதான போட்டியாளர்களாக கவனிக்கப்படுறார். இப்போ நாமல் ராஜபக்சவுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் நாமல் ராஜபக்ச இறங்கினதால் இப்போ அன்ரகுமார சநாயக்காவுக்கு சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற சில வாக்குகள் குறைந்திருக்கலாம். அல்லது இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த காலங்களை விட அனுரகுமார சநாயக்கா உட்பட்ட ஜேவிபியினுடைய அரசியல் கொள்கை சித்தாந்தங்கள் கொஞ்சம் மாற்றம் கண்டது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குது வர வேண்டி. அது இப்போ இந்த இப்போ இருக்கிற சூழல் இது கொஞ்சம் காலம் முன்னுக்கு யோசிச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இணைந்த வடகிழக்குக்கு எதிராக வழக்கை போட்டு பிரிக்கிற பொழுது அதை கையாளாமல் ஜேவிபி இருந்திருந்தால் இந்த ஜேவிபி மக்கள்கிட்ட கொடுக்குற வார்த்தைகள் வந்து எப்படி இருந்திருக்கும்? சிலவேளை அந்த தெரிவுன்றது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரதானமான தெரிவாக இருந்திருக்கக்கூடும். இவ்வளோ காலமும் நாங்கள் இவங்களுக்கு தானே மாறி மாறி போட்டாங்களோ ஒரு புதிய சிந்தனையாளர்கள் யோசிச்சு பார்ப்போமே. தமிழர்கள் மத்தியில் நம்ம தமிழர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. அப்போ இந்த இந்த பிரிப்பு என்பது, வடக்கு கிழக்கு பிரிப்பு என்பதும் இவ்வளவு காலமும் அதுக்கு ஒரு தெளிவான வார்த்தைகளை அவர்கிட்ட பார்க்காம விட்டதும் கூட அனுரகுமாரவர் தமிழ் மக்கள்கிட்ட தள்ளி வச்சுருக்கு. இப்போ சிங்கள மக்கள்கிட்டையும் இன்னும் அவர்கள் சரியான ஒரு பலமான ஒரு வாக்கு வங்கியை அவர்களால் உருவாக்க முடியாமல் இருக்குது. ஒரு 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 பார்வைக்கு மீடியாக்கள் நடந்து வாரது, கதவை திறக்கிறது, படம் போடுவார்கள். அது இது அது இயல்பாக இருக்கிற ஒன்று. ஆனால் அதுதான் வாக்கண்டு வாக்கு வங்கியாக நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் மக்கள்கிட்ட எப்படி அது மனத்தில் ஊறி இருக்குது. யுத்தம் நடக்கிற பொழுது எத்தனையோ இளைஞர்களே சந்திரிகா காலத்திலையும் யுத்தத்துக்கு நீங்கள் சேர வேணும், இந்த தாய் நாட்டை காப்பாற்ற வேணும் என்று ஜேவிபி சொல்கிற பொழுது அங்கே தமிழ் மக்கள் செத்து கொண்டிருந்தார், தமிழ் இளைஞர்கள் செத்து கொண்டிருந்தார். அதுக்கான ஒரு அனுதாபம் இன்று வரைக்கும் இவ்வளவு மக்கள் இறந்ததுக்கு ஜேவிபியோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவோ சஜித்தோ ஒரு 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 மன்னிப்பு கேட்குற காலம் இருக்குது. இப்போ தான் அண்மையில் விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சிலவில் அவரோட ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போறதுக்காக கேட்டாரோ தெரியாது. ஒரு அரசாங்க தரப்பாக அதை அவர்கள் கேட்குற அளவுக்கு இருக்கு இல்லை. ஒரு அரசாங்க அமைச்சராக அவர் அதனை முன்வைத்தார். நானும் பாராளுமன்றத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சிடறேன். ஆனால் இதை எப்போ செய்திருக்க வேணும்? இவ்வளோ காலங்களாக பிரச்சனை மன்னிப்பு கேட்குற மட்டுமில்லை, நிவாரணம் என்ன? நாங்கள் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுது, ஒரு இனம் தோத்துருக்குது, இன்னொரு இனம் நீங்கள் வென்றிருக்கிறீங்க. இப்போ வெற்றியின் மமதையில் இருக்கிற பொழுது நீங்கள் கையாண்டிருக்க வேண்டிய யுக்தி என்ன? பெரும்பான்மையான ஒரு பாராளுமன்றம் கிடைக்குமாக இருந்தால் சமஸ்ட அடிப்படையிலான தீர்வை குறித்து போலீஸ் அதிகாரம் பற்றி அவர் சொன்னது. அவர் அன்றைக்கு சம்பந்தனையான மரணச்சடங்களை பேசும்பொழுதும் சொன்னார் போலீஸை விடுவோம் என்றார். இப்போ 13 திருத்தமண்டா என்ன? அதில் இல்லையா போலீஸ்? நீங்கள் விலகாலமும் செய்யல. இப்போ நீங்கள் போலீஸையும் விட சொல்கிறீங்க.
ஒரு பொலிசன்றது நாங்கள் நாடு பிடிக்கிறதுக்காக பொலிசை கேட்கவில்லை. ஜெர்மனியில் மாநிலங்களுக்கு பிரதேச சபைகளுக்கு பொலிஸ் இருக்குது. சுவிட்சர்லாந்து நாட்டில் பிரதேச சபைக்கு பொலிஸ் இருக்குது. ஒரு யாழ்ப்பாண மாநகர சபையில் மணிவண்ணன் இருக்கிற பொழுது ஒரு பாதுகாப்புக்கான உத்தியோகத்தோடு நியமித்ததுக்கே பெரிய கொந்தளித்து எழும்பினீங்கன்னு. ஆனால் சட்டத்தில் இருக்குது 13-ஆம் தேதியில் பொலிஷன், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறீங்களா? இல்லை. அப்போ ஒவ்வொரு நாடுகளில் இல்லாத பெல்ஜியத்தில் இன்றைக்கு 4 இனங்களுக்கும் சமஸ்டி அடிப்படையில் அந்த நாடு ஒரு கூட்டாக இயங்கு. ஏன் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான போலீஸ் அதிகாரம் அந்த மாநிலத்திட்ட கையில் இருக்குதானே, ஒரு இன்டெலிஜென்ட் பீரோ இருக்குது அவர்கள்ட்ட. ஆனால் இங்கே நாங்கள் காசு எப்படி கொண்டிருக்கலாம்? எங்களுக்கு இங்கே நான் ஒரு வடக்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டப்படுற ஒரு ஆள் வந்தால் அவர் கொழும்பின்ற சென்ட்ரல் பேங்கில் இருந்து அவர் இங்கே இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் ஊடாக கொடுக்குறதெல்லாம் கொடுத்து தான் அவர் அங்கே வந்து சேரலாம். ஒரு வேலைத்திட்டத்தை செய்து முடிக்கல. அந்த மாகாணத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள், அரசியல் கொள்கைகள் இல்லை. இனங்களை அரவணைத்து போகிற ஒரு அரசியல் தலைவர் வேணும். அவர் இவ்வளோ காலம் 80 வருஷ வரலாற்றை கவனத்தில் எடுத்து, எப்படி 80 வருஷங்களுக்கு முதல் இலங்கை, ஜப்பான், சிங்கப்பூர் இருந்த பொழுது இலங்கையை பார்த்து அந்த நாடுகள் எப்படி பார்த்தார்களோ, இன்றைக்கு இலங்கையை பார்த்து எப்படி சொல்லக்கூடியமாக இருக்குது? மாற்றங்களை நோக்கி போக வேணுமென்றால் தலைவர்களுடைய மனங்களில் முதலில் மாற்றங்கள் ஏற்பட வேணும். அந்த மாற்றம் சிங்கள மக்களை சென்றடைய வேணும். அப்படியான ஒரு தலைவரை அடையாளம் காணக்கூடிய காண வேண்டிய பொறுப்பும் உங்களிடம் இருக்கிறதுலாம். நாங்கள் இவ்வளோ காலமும் பார்த்த அளவில் பேசி பேசி பார்த்தோம். அப்படியான தலைவரை எங்களால் தேட முடியல. அந்த நல்லெண்ணம் சிந்தனைகள் குறைவு. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள்கிட்ட வார தலைவர்கள் எல்லாருமே தங்களை முதலீடாக ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு எதிரான எண்ணங்களை தான் கொண்டிருக்கார். அடிப்படை சிங்கள மக்களுடைய மனநிலைகளிலும் அவர்களுடைய மனத்தளத்திலையும் இனவாதம் அப்படி விதைக்கப்பட்டு ஊறப்பட்டிருக்கு. இது உடைச்சி வெளியில் வாரன்றது உடனடி சாத்தியமான விஷயம் இல்லை. இப்போ எங்களை என்ன சொல்கிறார்கள், நீங்கள் சின்ன ஒரு அபிவிருத்திக்காக நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் ஒரு காணி துண்டு போடுறதுக்காக, நீங்கள் ஒரு அரசியல் கைதியை விடுதலை செய்கிறதுக்காக, நீங்கள் ஒரு சின்ன சலுகையை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் இவரோட சேர்ந்து போங்கோவன், இதுதான் சொல்லப்படுற காரணம். இதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக வந்த அப்புறம் அவர் கையை விட்டு நான் பேசுவோம், அவர் சொல்லுவேன் நாங்கள் அடுத்த கிழமை பேசுவோம், எல்லோரும் வாங்க எல்லாரோட தான் நான் அப்புறம் பேசுவோம்ன்றேன். அப்போ கூப்பிட்டு வச்சு ஜனாதிபதி என்னை வேறு எல்லா கட்சிகளையும் கூப்பிடுவேன், கூப்பிட்டு கதையில் எல்லாரும் பெறுவார். அப்புறம் சொல்வார் சிங்களத்தில் இருக்கிற கட்சிகளையும் நான் கூப்பிடணும் எல்லாரையும். இப்படி தான் நடந்தது இப்போ கடந்த 2 வருஷங்களாக, எதுவுமே முன்னேற இல்லையே. இப்போ ஒரு பேச்சுவார்த்தை என்பது எப்படி விடுதலை புலிகள் அரசாங்கம் பேசுகிற பொழுது ஒரு குழுவாக முதல்ல பேசப்பட்ட ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதோ அப்படியான ஒரு முறையொன்று பெற வேணும். அப்படி வராத வரைக்கும் அது ஒரு நாட்டின் நடையிலமை தன்மையோண்டு இருக்க வேணும். ரெண்டு பகுதிக்கும் நெகோசியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இல்லாத வரைக்கும் இது நீண்ட காலம் இழுபட்டு போனால் எங்கேயோ ஒரு கட்டத்தில் தர்மமும் அறமும் தமிழர்களை காப்பாற்றும். அதைத்தான் நாங்கள் நம்புகிறோம். பொது வேட்பாளர் விடயம் ஏனைய பிரதான வேட்பாளர்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? தேடி வர்றார்கள், கேட்குறார்கள். இந்த முறை எங்களுக்கும் நீங்கள் வாக்கு உங்கள்கிட்ட ஆதரவை கேட்குறோம்ன்றது. ஆகவே பொது வேட்பாளர்ன்ற விஷயம் ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கு தான் தியரி. அப்போ இதில் முனைக்கு எதிர்முனையாக நாங்கள் அதை பார்க்கலாம். ஏனென்றால் இவ்வளவு காலம் அப்படி யாழ்ப்பாணத்தில் தேடி வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களையோ அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ கேட்டதில்லை. இப்போ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள், இன்றைக்கு நேற்று கூட சில பேர் அவருக்கு ஆதரவு இவருக்கு ஆதரவு என்று மாறி மாறி ஆதரவுகள் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்துக்கள் வெளியில் வருது. ஆனால் பொது வேட்பாளருடைய விடயம் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை பற்றி சிந்திக்க வச்சுருக்கு. அது தமிழ் மக்கள்கிட்ட ஒரு யோசிக்கிறார்கள், ஓ இதில் ஏதோ இருக்குது, ஏன் இது இருக்கிறபடியாக தானே இன்றைக்கு இவ்வளோ பேரும் யோசிக்கணும். சரி நாங்கள் எங்களோட தனித்துவத்தை அடையாளப்படுத்துவோமே, நாங்கள் இவ்வளோ காலமும் 600 சிங்கள வேட்பாளர்கள் போட்டு நாங்கள் தானே, நாங்கள் 82-ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் போட்டுக்கொண்டே வந்துறாங்க. 600 சிங்கள வேட்பாளர் தான் ஒரு தென்பகுதி வேட்பாளர் தான் போட்டான். நான் சிங்களம் என்று கூட சொல்லு, ஒரு தென்பகுதி வேட்பாளருக்கு நாங்கள் எங்களோட வாக்குகளை போட்டுக்கொண்டே வந்துறாங்க. சரி நாங்கள் போட்டுக்கொண்டு வந்துறாங்க, இப்போ ஒரு ஒரு யோசனையை யோசிப்போமே. நாங்கள் இது நாங்கள் பரிசோதனை எலிகள் இல்லை, நாங்கள் ஒரு பரிசோதனை செய்து பார்ப்போமே என்று நான் சொல்ல வரேன். ஆனால் ஒரு மாற்றம் நோக்கிய காலகட்டம், அவர்களும் சிந்திக்க வைக்கிற ஒரு காலம், அந்த பெரும்பான்மை அவர்கள் வந்த பிறகு சில பேர் சொல்கிறார்கள் அப்படி அவர் தோற்று போய் வந்தால் அவர்களும் கூட பேச மாட்டோமே. சரி பேசாட்டி பார்ப்போம், வெண்ட பிறகும் பேசி ஒன்றும் நடக்க இல்லை. ஆகவே மக்களுடைய மனங்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்குது. அந்த மக்களுடைய மனங்களை நாடி பிடித்த சிவில் சமூகம், மதத்தலைவர்கள், ஏனைய சில கட்சிகள் இந்த கூட்டு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நானும் நினைக்கிறேன் எங்களுடைய மக்களுடைய ஒரு சரியான
அரசியல் அதிகார பகிர்வுக்கு சமஷ்டி அடிப்படையில் ஒரு வேட்பாளரும் முன்வராட்டில் தமிழ் மக்களுடைய முடிவுகள் தங்களுடைய இனம் சார்ந்து காத்திரமானதாக இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த முடிவுகளை எடுக்க முன்வராவிட்டால் அல்லது தீர்வினை முன்வைக்க முன்வராவிட்டால் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அப்படி என்றால் அப்படியான ஒரு தீர்வினை முன்வைப்பார்களாக இருந்தால் இந்த பிரதான வேட்பாளர்கள் யாரும் அதை பரிசீலிக்கலாம். இப்போ நாங்கள் அடிப்படையில் பறிக்கப்படாத அதிகாரங்கள் அதானே சமஷ்டி அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த பறிக்கப்படாத உத்தரவாதத்தை எப்படி தருவீங்க? நாளைக்கு நீங்கள் இப்போ ஓமன்று சொல்லுவீங்க, சொல்லி போட்டு என்ன செய்கிறீங்க? அப்புறம் திரும்ப பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் நீங்கள் மெஜாரிட்டியை போட்டு பிடிக்கிட்டு போகிறீங்க, சிம்பிளாக கொண்டு போகிறீங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பேச முடியாதவர்களை தான் இருக்கிறோம். அல்லது அதுக்கு ஏதோ ஒரு சிங்கள ஒரு 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 இனவாத கருத்தொண்டை விட்ட உடனே டக்கண்ட எல்லா எம்பி மேரும் அந்த பக்கத்துக்கு வருவார். மற்றது இப்பொழுது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி புதுவெளியில் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சியில் தமிழரசு கட்சி தனியாக இருக்கிறது. ஏனைய கட்சிகள் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றன. அதே போல் அந்த கட்சிகளே திரும்பவும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற இன்னொரு அமைப்பையும் உருவாக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்துக்கு உள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு ஒரு அமைப்பாக தான் செயற்பட்டு வருகிறது. முன்பு இருந்தது போல பலமான ஒரு நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றனவா? என்னென்றாவைக்கு இப்போ காலமும் இயற்கையும் தான் சில வழிகளை சமைக்கிறது. சில மனிதர்கள் ஒற்றுமைக்காக இறுதி வரை போராடுவார், சில மனிதர்கள் ஒற்றுமையை குலைக்கிறதுக்காகவே பாடுபடுவார். ஆனால் இன்றைக்கு எங்கட மக்கள்கிட்டையும் நீங்கள் உண்டாவாங்கன்ற கருத்து பலமாக மேலோங்கி இருக்குது. நான் கூட சில வேளைகளில் தவறாக யோசித்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது எங்கள்கிட்ட இருக்கிற பலவீனங்களை நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் ஒரு கருத்தை எல்லாருமா சேர்ந்து போய் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, வை என்ற ஒரு கருத்தை சொல்கிறார், எக்ஸ் என்ற ஒரு இன்னொரு கருத்தை சொல்கிறோம். இது எல்லாரும் நாலு பேரும் தமிழாக்களாக தான் இருக்கு. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பலவீனம் வந்து எங்களை ஒரு குறைந்த மதிப்பீட்டோட பார்க்குற சூழல் இருக்கு. இதை இன்றைக்கு எல்லா கட்சிகளும் கட்சி தலைவர்களும் உணர்கிற ஒரு காலம் வந்திருக்கு. இது பதவிகளுக்கு அப்பால், நாங்கள் என்ன பதவியை எடுக்க போகிறோம்ன்றது நோக்கமில்லை. ஒரு இன விடுதலை சார்ந்து, இனத்தினுடைய அடுத்த தேசிய வாழ்வு சார்ந்து நாங்கள் உண்டாக போகிறதுக்கான வழிமுறை ஒன்று உருவாகும். தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் 2001 தென்னிலங்கை பத்திரிகையாளர்கள், குறிப்பாக அரியநேந்திரன் அதில் முக்கியமான பாத்திரம் வகித்தவர். கனவிற்கு அது தெரியாது. அரியநேந்திரன், இரா துரைரட்னம், மாமனிதர் தராகி சிவராம், நடேசன், இவர்களெல்லாம் மிகப்பெரிய பங்கு ஆற்றியிருந்தார்கள். இன்றைக்கும் நிராஜ் டேவிட், உண்மையின் தரிசனங்கள் செய்கிற நிராஜ் டேவிட் உட்பட பல பேரை நான் பார்த்துருக்கிறேன். இவர்கள் அந்த காலத்தில் உழைத்தார்கள். விடுதலை புலிகளும் அதற்குரிய தங்களோட பக்க ஆதரவை கொடுத்தார்கள். இப்போ தென்னிலங்கையில் இருந்து தான் அந்த கிழக்கிழங்கையில் இருந்து தான் முதலாவது இந்த ஒற்றுமை பற்றிய ஒரு விடயம் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட பொழுது தான் 2001 கூட்டமைப்புக்கான தளம் முதன் முதல் உருவாகியது. அப்போ இந்த இந்த பத்திரிகையாளர்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றது தானே, அதுக்கு ஒரு ஆதரவு இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கு சிவில் சமூகம் ஒரு முடிவை எடுத்திருக்குது. அது வெற்றி பெறுதா தோல்வி பெறுதான்றதை அடுத்த தேர்தலுக்கு பிறகு தான் நாங்கள் சொல்லலாம். இப்பயே நாங்கள் அது தோத்து போயிடும் அல்லாது அவர்கிட்ட முழப்புல என்ற, ஆனால் நாளைக்கு வெண்டுட்டா இந்த வரலாறு என்ன சொல்ல போகுது? இந்த வரலாறு சொல்லும், இவர்கள் அந்த நேரம் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் எடுத்த முயற்சி இன்றைக்கு பாருங்கள் ஓரளவு கொண்டிருக்கு. இது வெல்லுற பொழுது நாளைக்கு ஒரு ஒற்றுமை நோக்கிய பயணம் ஒன்று உருவாகும். இது தனிப்பட்ட ஸ்ரீதரன் செய்யலாது, அல்ல நீங்கள் செய்யலாது, இது மத தலைவர்கள், சிவில் சமூகங்கள் எல்லாரும் இணைந்தது தான். கட்சியினுடைய தலைவர்களுக்கு இடையிலையும் மனமாற்றங்கள் வரவணும். நாங்கள் என்னென்ன விடயத்தில் விட்டு கொடுக்கறது, என்னத்தில் போகிறது உண்டாக என்று ஒரு பலமான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். அது ஒரு பதவிகளை நோக்கியதாக இருந்தால் வெற்றி பெறாது. இனம் சார்ந்து, இனத்தினுடைய விடுதலை சார்ந்து, பலிகளை சுமந்து நாங்கள் எங்களுடைய இனத்தை வழிப்படுத்த வேணும் என்றால் அது சின்ன விஷயமாக மாறும். அதாவது இந்த பொது வேட்பாளரை பற்றி தான் நீங்கள் குறிப்பிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளேயே பிளவுகள் இருக்கின்றன. தமிழரசு கட்சியவே ஒன்றிணைக்க முடியாத ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக கட்சி, கருத்துக்களை சொல்கிற உரிமை இருக்குது. அது எந்த காலத்திலும் அந்த கருத்துக்களுக்கு தடை இருக்கே. கட்சியை விட்டு மாற்றாக அல்லது கட்சியினுடைய நிலப்பாடுகளுக்கு மாறாக முடிவெடுக்கிற பொழுது தான் கட்சியில் விளக்கம் கோடுறது அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுற விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதுகளிலும் எவ்வளவு சரிபொழிகள் இருக்கின்றதெல்லாம் அந்த காலத்தில் சில பேர் இப்போ அனந்தி
சிவகரன் போன்ற கட்சியை மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு நீக்கிற பொழுது அவர்கள் விலகு போயிடு. ஆனால் அவர்கள் விலகு போயிருந்தால் இதில் இவர்கள் காலில் விழுந்து திரும்பி கொண்டு வந்திருப்பார். அவர்கள் ஒதுங்கியே போயிட்டார். அது மாதிரி சில வேளை ஒவ்வொருத்தர் மீதான நடவடிக்கை என்பது எவ்வாறு எடுக்கிற அந்த முறை இருக்குது. அந்த முறைகளில் மாறி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நான் நினைக்கிறேன் எங்கள்கிட்ட இருக்கிற கருத்துக்கள் வேறுபாடுகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா காலம் இருக்கு, இன்னும் கதைக்க வேணும், தொடர்ந்தும் பேசுவோம். இப்போ வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுடைய தொடர்ந்து 11ஆம் தேதி கூட்டம் நடந்தது. இப்போ 7 நாளில் திருப்பி கூடுறோம். நாங்கள் இப்படி முந்தைய அவசர அவசரமாக கூடுறோம் இல்லையோ, கிட்டத்தட்ட 3 மாதம் கூட்டம் கூடாத நாட்களும் இருக்குது. ஆனால் இப்பொழுது நாங்கள் 1 மாதத்துக்குள்ளேயே 2 தடவை 3 தடவை கூடி கதைக்கிற அளவுக்கு யோசிக்கிறோம். அப்படி என்றால் எங்களுடைய தேவைகள் எங்கள்ட பக்கத்தில் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதில் எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இல்லை நான் இதை ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் வெளியில் சொல்கிறத விட கூடுதலில் சொல்ல வேணும். நாங்கள் அந்த இடத்துல வெளிப்படையாக சொல்ல வேணும். நாங்கள் அதில் கடந்த முறை கூட்டமிடம் வரும்போது நான் நேரடியாக கேட்பதனால் சுமந்திரன் அவர்கள் அவர் செய்தியாளர் சந்திப்பை வைத்து தெரிவித்திருந்தார், பொது வேட்பாளர் விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று. அந்த விடயத்தை அவர் அந்த கூட்டத்தில் தெரிவிக்கவில்லை. இல்லை, பொது வேட்பாளர் விடயத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அதில் எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை. கடந்த அவர் அந்த கருத்தை சொல்லவில்லை. கருத்தாக இருக்கலாம், என்ன பொறுத்த நான் தெளிவாக சொல்கிறேன், அந்த பொது வேட்பாளர் விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எங்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை, ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் எங்களோட கட்சியில் இருக்கிற ஒரு ஆளே இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளராக நிற்கிறார் என்றால் நாங்கள் எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கிறோம் என்றதை ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்தி ஒஸ்லோ அடிப்படையில், ஒஸ்லோ உடன்பாட்டு அடிப்படையில், அதாவது சுமந்திரம் தான் அதையும் சொல்லியிருந்தவர், சம்பந்தனையாவோட பேசிட்டு வந்து அவர் முதல் சொல்லியிருந்தார், இது வந்து நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்கினால் ஒஸ்லோ உடன்பாட்டை கேள்விக்குட்படுத்தும் என்று சுமந்திரம் தான் சொல்லியிருந்தார். அப்போ கேள்விக்குட்படுத்தும் என்ற விஷயத்தில் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம், என்ன இந்த ஒஸ்லோ அடிப்படையிலேயாவது ஒரு உடன்பாட்டுக்கு அவர்கள் வருவார்கள் என்றால் நாங்கள் பரிசீலிப்போம், அதை பற்றி பேசுவோம். நான் முதலில் கேட்டது என்னவென்றால், தமிழரசு கட்சிக்குள்ளேயே இந்த பொது வேட்பாளர் விடயம் ஒற்றுமை ஏற்படுத்தவில்லை என்றால் இது எப்படி அனைத்து தமிழ் மக்களையும் ஐக்கியப்படுத்தும் என்பது என்னுடைய ஒரு சந்தேகமாக இருந்தது. தமிழரசு கட்சிக்குள்ளே ஒவ்வொருத்தட்ட கருத்து வேறுபாடு இருக்குந்தானே, ஒருத்தருக்கு தான் தான் இருக்கிற சூழல், தன்னுடைய நிலைப்பாடு, தங்களுடைய தாங்கள் கொடுத்த உறுதிமொழிகளுக்கு இடையில் அவர்கள்ட்ட சில வேலைகளில் இருக்கலாம். அதே போல தான் கடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது, கூட்டத்தின் பின்னர் ஒரு ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. சுமந்திரன் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார், பிரதான கட்சி வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லை என்பது குறித்து பரிசீலிப்பதற்கு அன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அல்லது கலந்துரையாடப்பட்டது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு நீங்கள் கூறுகின்றீர்கள் அப்படியான தீர்மானம் எட்டப்படவில்லை, இருந்தாலும் நாங்கள் அவர்கள் தீர்வு திட்டத்தை முன்வைத்தால் அவர்கள் ஏதேனும் யோசனை முன்வைத்தால் நாங்கள் போய் வலிய கேட்க தேவையில்லை தானே. அப்படி நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம், நாங்கள் போய் அவையிட்ட நீங்கள் வாங்கோ வாங்கோ பேசுவோம், இதை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம், நாங்கள் கேட்க தேவையில்லை. அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள வாக்கு தேவை என்றால் நாங்கள் முன்வைப்போம். எங்களுடைய எங்களுடைய விடயம் இதுதான், சமஷ்டி அடிப்படையில் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வுக்கு நீங்கள் தயாரா, அப்படின்னா எங்கள் எழுத்துல தாங்குவோம், அதை பற்றி நாங்கள் கதைப்போம். அப்படியான ஒரு நிலைமை சூழ்நிலையின் போது சுமந்திரன் அவர்கள் மாத்திரம் சென்று அடிக்கடி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்து பல விடயங்களை கலந்துரையாடி வருகிறார். இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் அதுக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவர் இன்றைக்கு நேற்றிலே அவர் பல தடவைகள் சந்திக்கிறவர், அவர் எல்லாரையும் சந்திக்கிறதாக செய்திகள் வருகிறது, அது அவருடைய சுதந்திரம், அவர் சந்திக்கட்டும். அப்படியானால் அவர் பக்கம் சார்ந்திருக்கிறாரோ என்ற? நான் அதை சொல்ல மாட்டேன். அப்படி எனக்கு கருத்துக்கள், நான் ஊகங்களின் அடிப்படையில் யாருக்காவது விடையளிப்பதை நான் விரும்புகிறதில்லை. சரியான உறுதிமொழிகள் இருக்கணும், ஒன்று வடிவாக ஆராயப்பட்டு நாங்கள் அதை வெளியில் சொல்ல வேணும். நாங்கள் அனாமதியமான கருத்துக்களை சொல்கிறது ஒரு ஆரோக்கியமானதே இல்லை. அதே போல் தான் இந்திய உயர்ஸ்தானிகரத்தை எம்ஏ சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அவர்கள் கடந்த வாரம் சந்தித்திருந்தார், உயர்ஸ்தானிகர் அவர்களை சந்தித்திருந்தார். அதே போல் நீங்களும் கடந்த தினம் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தீர்கள். இப்படி இரண்டு பேர் ஒரே கட்சியை சேர்ந்தவர்களை தனித்தனியாக அல்லது இரண்டு பேராக அழைத்து இந்திய உயர்ஸ்தானிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார், இது என்ன மாதிரியான செய்தியை சொல்கிறார்? நீங்கள் முதல் கேட்ட மாதிரி இப்போ கட்சிக்குள்ளேயே வந்து எங்கள்கிட்ட 2-3 விதமான கருத்துக்கள் இருக்குது தானே. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு அணி அல்லது ஒரு சிலர் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கார், இப்போ நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்துக்களை கொண்டிருக்கேன். நான் நேற்று காலை 10 மணி அளவில் நானும் எங்களுடைய வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சால் சிறுமலான அவர்களும் இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்தியா அவர்களை நாங்கள் சந்தித்து கதைத்திருந்தோம், அவருடைய அழைப்பின் பேரில் சந்தித்திருந்தோம்.
பல்வேறுபட்ட விடயங்களை ஆராய்ந்து கொண்டார்கள். இப்போ நீங்கள் இதில் கேட்குற இவ்வளவு விடயங்களையும் போல அவர்களும் தங்களுடைய சந்தேகங்கள், எந்த அழுத்தங்களும் இல்லை, அல்லது அவர்கள் எந்த விதமான திணிப்புகளும் இல்லை, என்ன நடக்கும், எப்படி வரும், அல்லது இப்படி போனால் என்ன நிலைமையை அடையலாம், புது வேட்பாளர் பற்றி என்ன சொன்னார்கள், அவர்கள்ட்ட கருத்துக்களை கேட்டார்கள் எங்கள்கிட்ட. அவர்கள் உண்டையுமே திணிக்க இல்லை. அண்மையில் வெளிவிவகார அமைச்சர், இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இங்கே வந்திருந்த போது பொது வேட்பாளர் சம்பந்தமாக உங்களுடைய சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட போது அந்த விடயத்தை அவர் என்ன மாதிரியாக அணுகி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-18 நிமிஷங்கள் தான் அவர் சந்தித்தது. நான் கிட்ட ஒரு 3 நிமிடங்கள் நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனான். அப்பொழுது நான் சொல்லியிருந்தேன், நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறேன். அவர் வடிவாக அந்த கதையை கேட்டுக்கொண்டார். அப்பொழுது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், கௌரவ சுமந்திரன் சொன்னவர், 13 திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துறதாக சஜித் பிரேமதாசா சொல்கிறாரன். அப்போ அவர் கேட்டவர் போலீஸ் உட்பட போகணும். அப்போ அதுக்கு ஒரு தெளிவான விட இருக்கே. இப்போ இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் வச்சு சஜித் சொன்னார், நான் 13 திருத்தத்தை அமல்படுத்துவேன். ஆனால் மறிக்கார் கொழும்பில் வந்து சொல்கிறார், இல்லை இல்லை அவர் போலீஸை பற்றி சொல்ல இல்லை, 13 உள்ள சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவேன் சொன்னவர். கடந்த வாரம் மனோகணேசன் அவர்கள் விழுதுகள் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். அதன் போது இந்த போலீஸ் அதிகாரத்தையும் கூட அமுல்படுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னும் அதில் ஒரு தெளிவான விடை அவர்களிடம் வந்து உத்தியோகபூர்வம் அவரிடமிருந்து கருது வேறு ஏனென்றா கடந்த 2015-19 வரைக்கும் இவர்கள் எல்லாம் இருந்தவர்கள் தானே, இதை விட பலமாக இருந்தவர்கள். மைத்ரிபால சிறிசேனா எஸ்எல்எஃபியும் இருந்தது, ஜிஎன்பியும் இருந்தது, எல்லார்டும் இந்த பவர்ஃபுல்லான அரசாங்கமாக இருந்தார்கள். அப்போ கேட்டனாங்கள் தானே, அப்போ வடிவாக செய்திருக்கலாமே. அப்போ அந்த வார்த்தைகள் என்பது காலத்தை இழுத்தடிப்பதற்கும் எங்களுடைய உள உரங்களை உடைப்பதற்கும் அல்லது திருப்திப்படுத்துவதற்காகவும் சில வார்த்தைகளை இந்த வேட்பாளர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். அவை இதெல்லாம் கேட்டு கேட்டு களைச்சி போன அல்லது அதில் இருந்து தோற்று போன ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவுக்கு வர வேண்டிய தேவைக்கு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஜனநாயக ரீதியாக திரும்புகிறோம். திரும்புகிற பொழுது எங்களுடைய ஜனநாயக ரீதியான திரும்பல் என்பது அவர்களை சிந்திக்க வைக்குது. அந்த சிந்தனை கிளறலாவது வரட்டுமன் எடுக்கப்படுற வாக்கை பற்றி ஒரு காலமும் நான் யோசிக்கிறேன். பொது வேட்பாளர் எத்தனை வாக்கு எடுக்கிறார் என்று நான் ஒரு நாளும் அதை நான் சொல்ல வரையில். ஆனால் இது ஒரு பெரிய கருத்துருவாக்கம், இது மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு திரட்சி. எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட இது ஒரு சிந்தனை களத்தை திறக்கும். எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட சில விளக்கம் இல்லாமல் எதிராக போட்டவர் போடலாம். ஆனாலும் வரலாறு என்றைக்கும் எங்களோட மக்களுக்கும் இது ஒரு செய்தியை சொல்லும். செப்டம்பர் 21 பிறகு எங்களோட மக்கள் உணர்கிற ஒரு காலகட்டம் வரும். ஆகவே எங்களோட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் வந்து அவர்களை குறைச்சி மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் பதவிக்கு வந்த உடனே என்ன நினைக்கிறோம், நாங்கள் சொல்கிறதான் மக்கள் சொல்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அவர்கள் தந்த ஆணையை மீறி மீறி நடக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு தண்டனை தந்திருக்கிறார்கள். எங்களை சரியாக தள்ளி தள்ளி குட்டி குட்டி தான் வச்சிருந்துருக்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்தளவுக்கு வந்தனாங்க. இப்பையும் நாங்கள் எடுக்கப்படுற ஆணையை சரியாக செய்வோமா இருந்தால் மக்கள் திரட்சி வரும். நீங்கள் கேட்குற டிஎன்ஏ என்ற மீள் எழுச்சி, அந்த ஒற்றுமை என்பது மிகவும் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் வரும், இயற்கை கொண்டு வரும். எப்பொழுதும் இயற்கை இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை, அந்த இடைவெளிகள் நிரப்பப்படும். அதுக்கான அர்ப்பணிப்பும் தியாகமும் எங்களோட மக்கள்கிட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான எந்த விட்டு கொடுப்புகளை கொடுக்கவும் செய்யவும் நாங்கள் கூட தயாராக இருக்கிறோம். நன்றி ஸ்ரீதரன் அவர்களே, இவ்வளவு நேரம் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி விக்கி. சூரியன் எஃப்எம்மினுடைய விழுதுகள் நிகழ்ச்சி நீண்ட காலங்களுக்கு பிறகு அதிலும் உங்களோடு சேர்ந்து இதில் கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றிகள். நன்றி நேர்களே, நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.